நம்ம வீட்டில் அம்மா பாட்டி காலத்தில் வாங்கின 5000 ரூபா 10000 ரூபா பட்டு புடவைலாம் அந்த காலத்தில் தங்கத்துக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு 40000 50000 ரூபா பட்டு புடவைலாம் எடுத்துட்டு இருக்காங்க. தான் நம்ம ஈரோடு மணிக்கூடு நேதாஜி காம்ப்ளெக்ஸில் 18 வருஷமாக லொக்கேட்டாக இருக்குது அந்த ஸ்ரீ காஞ்சி தங்க மில் பட்டு சென்டர். நானும் எங்கள் வீட்டில் இருக்க பழைய பட்டு புடவைலாம் எடுத்துகிட்டு போய் என்ன வேலை போகணும்னு விசாரித்தேன். ப்ரோ இந்த புடவை நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்குவீங்களா? இந்த பட்டு புடவை இருக்குது ப்ரோ, நல்ல ப்ரைஸுக்கு எடுத்துக்கலாம் ப்ரோ. இது எதை பார்த்து வந்தீங்க ப்ரோ நீங்கள்? நம்ம கடை ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுங்களா இல்லை யூடியூப் பார்த்துக்கு இது வந்தீங்களா ப்ரோ? ஆக்சுவலாக நம்ம கடையை வந்து யூடியூப்பில் தான் பார்த்தேன். சரி, நிறைய பேர் போட்டிருந்தாங்க. நான் ஈரோடு ஓல்டு பட்டு சாரின்னு போட்டாலே நம்ம கடை தான் ஃபஸ்ட்டு வருது கண்டிப்பாக. ஸோ அதில் ரொம்ப லென்த்தாக போட்டிருந்தாங்க. ஸோ நான் ஒரு சிலது பார்த்தேன், நெல்லை மீதி நம்ம புடவை எடுத்துகிட்டு வந்து பார்த்துடலாம் அப்படின்ட்டு தான். சரி சரி, வந்தேன். என்ன ப்ரோ நம்ம பண்ணுறோம் ப்ரோ? இப்போ வந்து இது வந்து ஜரிகைங்க. இது இந்த பார்ட்டு ஜரி, இந்த பார்ட்டு ஜரிகு. நீங்கள் கொண்டு வந்த இந்த புடவை ஃபுல்லாகவே ஜரிங்க. ஓ, இப்போ பெஸ்ட் ப்ரைஸுக்கு போகுங்க. இது நம்ம உடச்சி காட்டுற பாருங்க. ஒயிட் கலர் வருது பாத்தீங்களா? ஒயிட் கலர்ல வருது. ஆமா, அது வந்து உங்களுக்கு நல்ல வெள்ளி ஜரிங்க. அது உங்களுக்கு வெள்ளி ஜரி, வெள்ளி ஜரி. அதே மாதிரி இதுவும் உங்களுக்கு வெள்ளி ஜரி தாங்க. நீங்க கொண்டு வந்த மூணுமே வெள்ளி ஜரி தாங்க. அது எப்படி வெள்ளி ஜரின்னு கண்டுபிடிக்கிறது ப்ரோ? இப்போ நாம பார்க்கலாமா? அந்த மாதிரி நான் நீங்க உரசி பாருங்க, உரசி பாருங்க, உரசுங்க. அப்படியே நான் என்ன பண்ணனோ உரசுங்க. அப்படிதான், அதே தாங்க. நல்லா டார்க்கா உரசுங்க. ஆமா, வெள்ளை கலர்ல வருது. இது என்ன ப்ரோ கல்லு? இது வீட்டுல யூஸ் பண்றோம் பாத்தீங்களா, கடப்பா கல்லு. ஆமா, கடப்பா கல்லு. சமையல் கட்டில ஸ்லாப் கல்லு போடுவோம். ஆமா ஆமா, ஸ்லாப் கல்லு. ஆமா, அந்த மாதிரி கல்லு தாங்க இது. அப்படிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வீட்லயும் இருக்கும், எல்லாருமே டெஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம். இப்போ வந்து ப்ரோ, இப்ப ஜரிகின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல நிறைய வெரைட்டி இருக்கு. இப்ப வந்து கஸ்டமர் ஒரு சிலர் கொண்டு வருவாங்க, ஜரி ஒரிஜினலா கொண்டு வந்துட்டீங்க, அதனால உங்களுக்கு டவுட் பெருசா வராது. கண்டிப்பா. இப்ப இது ஜரி ஒரிஜினல் இல்லைங்க, நான் போகாதுங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன ஆகும்? ஏன் ஒரிஜினல்? அது ஒரிஜினல் இல்லைங்கிறது நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது ப்ரோ? இப்போ வந்து இது டோன் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு, இது வந்து பழைய சாரி டோன். அதே மாதிரி உங்களுக்கு செம்பு அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி மஞ்சள் குளிச்ச மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, இந்த சாரி எடுத்துக்கோங்க. இதோட டோன் பாத்தீங்களா இப்ப இருக்குன்னு, மஞ்சள் கலர்ல மஞ்சள் குளிச்ச மாதிரி இருக்குங்க. அதை வச்சு கண்டுபிடிச்சுக்கலாங்க. இன்னொன்னு சாரி மோட்ட மோட்டன் இருக்கும். இப்ப இது மாதிரி உரசி பார்த்தா நமக்கு ஒயிட் கலர்ல. இப்ப அப்படியே வாருங்க. இந்த சாரியா? இது என்ன கலர் வருது? ஆமா, ரெட் கலர்ல வருது. இது வந்து காப்பர் சாரிங்க. இது வந்து ரீவேல்யூ உங்களுக்கு போகாது. போகாது. அப்ப அந்த புடவை என்ன ரேட் தான் போகும் ப்ரோ? அது வந்து பாத்தீங்கன்னா கிலோவே உங்களுக்கு 100 ரூபாய்க்கு தான் ப்ரோ போகும். கிலோவே 100 ரூபா? கிலோவே 100 ரூபாய்க்கு தான் போகுங்க. ஓகே. இப்ப அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வெள்ளி ஜருகை. இப்ப நீங்க இது கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு கிராமேஜ் கணக்கு. ஆனா இந்த மாதிரி புடவை இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே உங்களுக்கு நெட் வெயிட் கணக்கு போகுங்க. ஓகே. இந்த சாரி பேர் என்னன்னு நாங்க சொல்லுவோம்னா ஜக்காடு சாரின்னு சொல்லுவோம். இப்ப நீங்க கொண்டு வந்த புடவை வச்சுதான் நான் சொல்றேன், ஜக்காடு சாரி. இது ஃபுல்லா இது இருக்குது, ஃபுல்லா வெள்ளி தான் இருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வெள்ளி தாங்க ப்ரோ. உங்களுக்கு இதுக்கு பிரைஸ் என்னன்னு நான் சொல்றேன் ப்ரோ, உங்களுக்கு என்ன கொஸ்டினா இருந்தாலும் நீங்க கேளுங்க. நம்மள்ட்ட வந்து ஸ்டார்டிங் என்ன பிரைஸ் வந்து நம்மள்ட்ட குடுக்குறீங்க ப்ரோ? ஸ்டார்டிங் வந்து நம்ம கிட்ட 500 ரூபாயிலிருந்து 70000 ரூபாய் வரைக்கும் போற புடவையில இருக்கு. 70000 ரூபாய் வரைக்கும் வாங்குறோம் ப்ரோ. ஆனு பார்த்தேன் வீடியோல, அது சும்மா தான் சொல்றீங்களோ அப்படின்னு நினைச்சேன். 70000 ரூபாய் போட போடவே இருக்குது உங்களுக்கு டவுட்? நான் சும்மா சொல்லியிருப்பேன் அப்படின்னு கரெக்டுங்களா? ஆனால் வீடியோவில் பார்க்குறேன் அப்படின்னா எல்லாரும் அதான் நினைப்பேங்க. நான் தப்பே இல்லை. இங்கே பாருங்க, நான் வாங்கின அந்த புடவையே காட்டுறேன். 70000 ரூபாய் வாங்கியிருக்கீங்க? 70 ஒரு 1000 ரூபாய் கம்மி. 69000 ரூபாய் இந்த ஒரே புடவைங்க. இந்த ஒரு புடவை 69000 ரூபாய்க்கு இந்த ஒரே புடவை வாங்கியிருக்கோம். அதாவது நீங்க இது மாதிரி வந்து நீங்க கேட்டால் தான் உங்களுக்கு தெரியும். சும்மா வீடியோவை பார்த்துட்டு இவன் வந்து போய் சொல்றான், எங்க போனா 70000 ரூபாய் கொடுக்க போறான் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. மைசூர் மகாராணி போட்டிருக்க மாதிரி அந்த மாதிரி புடவை தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்துக்கு முந்தின புடவை. 60 வருஷம், 60 வருஷத்துக்கு முந்தின புடவை. இது ஒரே புடவை 70000 ரூபாய். நான் எங்களோட கஸ்டமர் என்ன எங்கிட்ட கொடுத்தாங்களோ அதை தான் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த புடவை நான் எடுத்துட்டு வந்தேனா அது கொடுத்தனா 69000 ரூபாய்க்கு எடுத்து வெயிட் கணக்கு. ஓ, இந்த புடவையை தூக்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா 69000 ரூபாய் வாங்கிட்டு போலாம் நீங்க. இதே மாதிரி இருக்கிற புடவைங்களாம் வந்து உங்களுக்கு வெயிட் கணக்குங்க. இந்த புடவை பேர் டிஷ்யூ புடவைன்னு சொல்லுவோம். இன்னொரு புடவை காட்டுற பாருங்க. இது வந்து இது என்ன வெயிட்ல இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? 1 கிலோ இருக்குமா? இது வந்து ஒரு 1 400 கிராம் வருங்க. இது நான் எவ்வளவுக்கு வாங்கியிருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்க? 1400? அதோட இது கொஞ்சம் வெயிட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆமா, அதை விட இது ஒரு 50 கிராம் சேர்த்து தரேன். 60000 இருக்குமா? இல்லைங்க ப்ரோ, அது வந்து டிஷ்யூ புடவை. ஓகே. அது வந்து உங்களுக்கு பாதி ஜருக பாதி நூல். இது வந்து ஜக்காடு புடவை. ஒரு 5000 ரூபாய் கம்மியா தான் வாங்க. 55000 ரூபாங்க. 55000 ரூபா? 60000 ரூபாய் எதிர்பார்த்தீங்கன்னா இல்ல, அதுக்கு 55000 ரூபாய்க்கு இந்த ஒரு புடவை வாங்கியிருக்காங்க. சரி, மக்களுக்கு எப்படி தெரியும் இது வந்து இந்த புடவை விலைக்குதான் போகும், இது எப்படி விலைக்குதான் போகுங்கிறது எப்படி ப்ரோ? இப்ப வந்து உங்களுக்கு இந்த புடவை விலைக்குதான் போகும் அப்படின்னு நினைச்சு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி வரீங்க பாத்தீங்களா? அப்படி இருக்கு உங்களுக்கு நினைச்சு பார்க்க நம்பிக்கை வேணும். யார் இந்த பட்டு புடவை பொறுத்தளவு எதிர்பார்க்காம வராங்க பாருங்க. கண்டிப்பா அவங்களுக்கு எதிர்பார்க்காத ரேட் கிடைக்கும். இப்ப நீங்க இந்த 3 படம் கொண்டு வந்திருக்கீங்களா, சும்மா ஒரு எவ்வளவுக்கு விக்கி நினைச்சு வந்திருப்பீங்க? ஒரு ரிபன்சப்பான ஒரு நம்ம ஒரு 5 ரூபாய் 20 ரூபாய் கிடைச்சா போதும். 5 ரூபாய் 20 ரூபாய் கிடைச்சா போதும், இதுதான் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன். ஆனா நம்ம எடுத்துட்டு வந்த படம் ஆக்சுவல் ரேட் எவ்வளவு இருக்கும்?
இல்ல அது நான் உங்களுக்கு ஃபைனலா சொல்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் கரெக்ட்டா சொல்றேனா கம்மியா சொல்றேனா? இல்ல உங்க அதான் ப்ரோ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல இதுல. சும்மா ஒரு 5000 20000 வரைக்கும் போச்சுனா போதும் அப்படினு நினைச்சு வந்திருக்கீங்க. ஆனா ஜருக ஒரிஜினல் தான் உங்களுக்கு தெரியும். தெரியும். இப்போ நான் ஃபைனலா இது என்ன பிரைஸ்க்கு நான் கேக்குறேன் நீங்க பாருங்க. இப்போ வேற எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க கேளுங்க ப்ரோ. நீங்களும் ஒரு யூடியூபர் தான். உங்களுக்கு மூலமா ஒரு கஸ்டமரா இருந்து நீங்க என்கிட்ட என்னென்ன கேப்பீங்களோ கேளுங்க. கண்டிப்பா. இப்போ வெள்ளி ஜருகின்னு சொல்றாங்க. வெள்ளி ஜருகில நம்ம தங்கத்திலயும் ஜருக இருக்கா? ப்ரோ தங்கத்திலயும் ஜருக இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிக்சிங்கா மட்டும்தான் இருக்குமே தவிர தங்கமாவே ஃபுல்லா எந்த ஜரிகுமே இல்லை. அதே மாதிரி டவுட் இருக்கு. நீங்க உதாரணம் வரைக்கும் தான் போவோம். அதுக்கு மேல எடுத்திருக்காங்களா இல்ல எடுத்திருக்கீங்களா? கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரே புடவை நாங்க 79000 80000 கொடுத்து கூட வாங்கிருக்கோம். எத்தனை வருஷம் பழமையான புடவை? அது ஒரு 90 வருஷம் 80 வருஷம் பழமையான புடவை. அந்த அக்காலாம் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்திலேயே போய் எடுத்தோம் ப்ரோ. இது அதுதான் இதுல ஹைலைட். காஞ்சிபுரத்திலேயே போய் அந்த அந்த புடவை வந்து நல்லா வெயிட்டுங்க. சம்திங் ஏதோ ஒரு வெயிட் எனக்கு மறந்து போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் பக்கம் ஆயிருச்சுங்க. அந்த ஒரே புடவை என்ன ரேட்ல எடுத்திருப்பாங்க ப்ரோ? அப்பெல்லாம் உங்களுக்கு இது எல்லாமே டிபெண்ட்ஸ் வெள்ளி ரேட்டை பொறுத்து தான். இன்னைக்கு வந்து உங்களுக்கு கிராம் 96 ரூபா விற்கிதுன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ப்ரோ ரேட்டு? 2 ரூபா 3 ரூபாய்க்கு விற்றுக்கும். அவ்வளோதான். அப்போ வாங்கின சரி இன்னைக்கு ஒரு 100 ரூபா ரேட்டுங்கிறப்ப 100 மடங்கு ஏறின மாதிரி. கண்டிப்பா 2 ரூபா 3 ரூபாய்க்கு கிராம் விற்கிது. இன்னைக்கு 100 ரூபா அப்படிங்கிறப்ப என்னாச்சுங்க? கிட்டத்தட்ட 70-80 மடங்கு ஏறி நிற்கிது. அப்போ அந்த புடவை 5000 ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னா இன்னைக்கு கன்ஃபார்மாக 70000 80000. அப்போ வீட்டில் பழைய புடவை இடவெல்லாம் இருந்துச்சுன்னு தூக்கிட்டு வந்தீங்கன்னா லட்சக்கணக்கில் நீங்கள் பீரோவுக்குள்ளேயே பணத்தை தவிர நீங்கள் புடவையே அடுக்கி வச்சிருக்கீங்க. அப்படிதான் நண்பர்கள். கண்டிப்பாங்க ப்ரோ. அது இல்லாம இதுல என்னன்னா ஜருக ஒரிஜினலான்னு கேட்டு வாங்கணும் ப்ரோ. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நம்ம அதை எப்படி அவங்க கடையில் கண்டுபிடிக்கிறது ப்ரோ? இப்போ வந்து உண்மையை சொல்லணும்னா இது வந்து ஒரு டெஸ்டட் சர்டிஃபிகேட் வந்து எல்லாமே இருக்கு. இப்போ நீங்கள் தங்கம் வாங்குறீங்க, அதை போய் நீங்கள் செக் பண்ணாமல் வாங்கிட்டு வந்துடுவீங்களா? வாங்க முடியாது. அது ஏதோ ஒன்று 1 கிராம் கோல்டு ஹால் மார்க்கு அதெல்லாம் எல்லாம் செக் பண்ணி வாங்குவீங்களா? அதே மாதிரி ஜருக வாங்கும்போது ஒரிஜினல் வெள்ளி ஜருகான்னு டெஸ்டட் சர்டிஃபிகேட்டை கேட்டு வாங்கி பாருங்க. அதில் இத்தனை பர்சன்டேஜ் ஜருக ஒரிஜினல், இத்தனை பர்சன்டேஜ் இல்லை அப்படின்னு அவங்களே போட்டுப்பாங்க. அதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மித்த கடைக்கும் நம்ம கடைக்கும் என்ன டிஃப்ரென்ஸு ப்ரோ? இப்போ வந்து மித்த கடைக்கும் நம்ம கடைக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தாங்க ப்ரோ. நம்ம கடையை பொறுத்தளவு என்ன விஷயம் அப்படிங்கிறது உண்மையை மட்டும்தான் சொல்லுவோம். இப்போ நீங்கள் இதை கொண்டு வந்துட்டீங்க, இந்த 3 புடவை கொண்டு வந்துட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, எதனால நான் உங்களுக்கு 30000 40000 50000 பணம் கொடுக்குறேன், எதனால கொடுக்குறேன்னு நான் சொல்லிடுறேன். மற்றவங்களை விட நம்ம ப்ரைஸ் வைஸ் பெஸ்ட்டாக பண்ணி தருவாங்க. அப்படிங்களா? அப்போ நம்ம புடவை எவ்வளவுன்னு பார்த்து இப்போ நீங்க இந்த புடவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளவுக்கு இருந்தீங்க? ஒரு 20,000 கரெக்டுங்களா? 20,000 பரவாயில்ல நமக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு இருந்தா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜக்காடு புடவைங்க. ஜக்காடு ஒரே புடவை 30000 ரூபாய். 30000 இந்த ஒரே புடவை எடுத்துக்கிறாங்க சரிங்களா? இது வந்து உங்களுக்கு வந்து சிங்கிள் சைடு பார்டர் தான். ஓகே, இதுதான் சிங்கிள் சைடு. அந்த மாதிரி சிங்கிள் சைடுன்னா உங்களுக்கு கீழே மட்டும் பார்டர் வராது, மேல ஒரு பார்டர். ஓகே ஓகே ஓகே. இந்த புடவை ஒரு 4,000 நான் எடுத்துக்கிறேன். ஓகே 4,000 இந்த புடவை இருக்கு பாத்தீங்களா? இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு சிங்கிள் சைடு பார்டர் தான், டபுள் சைடு போர்டு பார்டர் இல்லைங்க. உடம்புல ஜருக வருது பிளஸ் ஒரு முந்தானிங்க. இந்த புடவை ஒரு 13,000 எடுத்துக்கலாங்க ப்ரோ. அந்த புடவை ஒரு 30,000 சொல்லுங்களா? அந்த புடவை ஒரு 30,000. இன்னொரு புடவை ஒரு 4,000 கிட்டத்தட்ட 47,000. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது எவ்வளவுங்க? 20,000 15,000 ப்ரோ. பட்டு புடவையோட வேல்யூ இதை தெரிஞ்சு மக்கள் போய் புது பட்டு புடவை வாங்கும் போது ஜருக ஒரிஜினலான்னு கேட்டு வாங்க. பாக்கெட்ல பணம் இருக்க மாதிரி எப்ப வேணாலும் வந்து வாங்கிட்டு போலாம். சரி ரைட், உண்டான பணத்தை கொடுங்க நம்ம கிளம்பலாம். அப்படிங்கிறீங்களா? சரிங்க ப்ரோ. உங்களுக்கு கேஷே வாங்கிக்கலாமா இல்ல கேஷ் கேஷ் எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம். என்ன ப்ரோ மூஞ்சி மனசையெல்லாம் தரீங்க போலயே? பணம் எண்ணிட்டே இருக்கிறப்பல எப்ப வரப்போகுது? 47,000 ப்ரோ. 50,000 ரூபாய்க்கு 3,000 ரூபாய் கம்மிங்க உங்களுக்கு ப்ரோ. இப்போ நான் கேட்ட இதுல இருந்து ஒரு 50,000 ரூபாய்க்கு நான் பொருள் வாங்குறேன்னா ப்ரோ, நான் ஒரு ஓப்பனாகவே சொல்கிறேன், எனக்கு ஒரு 1,000 ரூபீஸ் கிடைக்கணும். இதில் 1,000 ரூபீஸ் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியாது ப்ரோ. இப்போ ஒரு நாளைக்கு 2 பேருக்கு 1,00,000 ரூபாய்க்கு நம்ம வியாபாரம் பண்ணுறோம்னா ஒரு 2,000 ரூபாய் கிடைக்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. இல்லாட்டி எங்களுக்கு வந்து இது 50,000 ரூபாய்க்கு வாங்கி இதை நாங்கள் சுட்டு இருந்தாங்க ப்ரோ. இல்லை 45,000 ரூபாய் இருக்குங்க, ஒரு 2,000 ரூபா உங்களுக்கு நான் ஜிபே பண்ணி விடுறீங்க. ஓடு பல்கா மாட்டிச்சிங்க, கிளம்ப வேண்டியதுதான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஓகே, தேங்க்ஸ். எதிர்பார்த்ததோட ஒரு மடங்கு சேர்த்தியாக கொடுத்துருக்கீங்க ப்ரோ. நீங்கள் நான் தான் சொல்கிறேன் ப்ரோ, பட்டுப்புடையை பொறுத்தளவு எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வரவங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ப்ரைஸ் கிடைக்கும் ப்ரோ. சூப்பர். சரி ஓகேங்க ப்ரோ. சரிங்க ப்ரோ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகே, இது வந்து நீங்கள் ஸ்கிரிப்டடோ இப்படிலே எது எதுவும் வரலீங்களா? நான் உங்களோட புடவை தானே. ஆமாம், நீங்கள் வாக் மாதிரி எதுவும் கேஷ்லாக தானே வந்தீங்க? ஸ்கிரிப்டடா எல்லாம் எனக்கு தேவையே இல்லைங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஆக்சுவலா நீங்க வாங்க, எப்ப வேணாலும் வாங்க, பெஸ்ட் பிரைஸ் நான் பண்ணி தரேன். கண்டிப்பா கண்டிப்பா. வீட்டுல வந்து பழைய புடவை எல்லாம் இருந்துச்சுன்னா ஈரோடுகள்லாம் அள்ளி போட்டு வந்தீங்கன்னா நீங்க கோடி சொன்னா யாருக்கும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஃபுல் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அட்ரஸ் லொகேஷன் லிங்க். கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ஒன்னும் பெஸ்ட்டா பண்ணுவோம்ல. ஸோ தேங்க்யூ.